உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான இந்த வீடியோவில் இன்று மார்கழி முதல் வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் நிலைவாசலில் இந்த தண்ணீரை தெளித்தால் போதும், மகாலட்சுமி உங்கள் வீட்டிற்குள் அடியெடுத்து வைப்பார். உங்கள் கஷ்டங்கள் விலகி சகல சௌபாகியங்களும் உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கும். என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக எல்லோருடைய நினைவுக்கும் வருவது கோலங்கள். அந்த கோலங்கள் பார்த்திங்க அப்படின்னா, சாணம் தெளித்து அதை வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கு நடுவில் வந்து அந்த பசும் சாணம் வைத்து அதற்கு மேல் பூசணிப்பூ வைத்து நம்ம எல்லாருமே கோலம் போடக்கூடிய வழக்கம் அப்படின்றது இருக்கும். இந்த நாளில் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு நம்ம வந்து மகாலட்சுமியை வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை, மகாலட்சுமிக்கு உரிய நாள். இந்த நாளில் நம்ம வீட்டில் பசும் சாணம் வந்து தெளித்து கோலம் போடுறதுனால லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம், நாங்கள்லாம் சிட்டியில் இருக்கோம், எங்களுக்கு மாடு பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. இதில் எங்கேருந்து நாங்கள் பசும் சாணம் தெளிக்கிறது அப்படின்னு நிறைய கேள்விகள்லையும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணீரை நீங்கள் வந்து வீட்டு வாசலில் வந்து தெளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பசும் சாணத்தை தெளிச்ச பலன் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். வெறும் தண்ணீரை நீங்கள் தெளிக்கிறதுக்கு பதிலாக இந்த தண்ணீரை தெளிச்சிங்க அப்படின்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைவாக என்றென்றைக்குமே வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் வரட்டி அப்படின்றது கிடைக்கும். இந்த முன்னாடி காலத்துலலாம் நம்ம பாட்டிமார்கள்லாம் வரட்டி வந்து எடுப்பாங்க. அந்த பசும் சாணத்தை நல்லா உருட்டி செவுத்தில் அடித்து அதை நல்லா வெயிலில் வந்து காய வச்சு அதை தான் வரட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து நிறைய ஹோமங்கள் எல்லாம் பயன்படுத்துறதை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். அப்படிப்பட்ட இந்த வரட்டியை நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகள்லேருந்து வாங்கிக்கோங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு சின்ன துண்டை உடைச்சி நீங்கள் வாசல் தெளிக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு கலந்தீங்க அப்படின்னா அது கரைஞ்சிடும். அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் வாசலில் வந்து தெளிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பசுவுடைய கோமியம் வந்து கிடைக்குது அப்படின்னா அதுவுமே ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வரட்டி வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பசுவுடைய கோமியத்தை நிலவாசலில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி தெளித்து நீங்கள் வந்து கோலம் போட்டிங்க அப்படின்னாலுமே வீட்டில் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். இல்லைங்க, நான் ஃபாரினில் இருக்கேன், எனக்கு வந்து கோலம் போட பிடிக்கும், கோலம் போடுறதுக்கான வசதி இருக்குது, ஆனால் எனக்கு வந்து இந்த பசுவுடைய சாணமோ அல்லது வரட்டியோ எதுவுமே கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையான வழி உங்கள் வீட்லேயே இருக்குங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மஞ்சள் தூளை எடுத்து நீங்கள் வாசல் தெளிக்கக்கூடிய தண்ணீரில் கலந்துட்டு வாசல் தெளித்து கோலம் போடுறதுக்கு முன்னாடி அதை அப்படியே தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கோலம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வாசல் தெளித்து கோலம் போடுறது அப்படின்றது ரொம்ப நல்லது. ரொம்ப நிறைய தண்ணியெல்லாம் போட முடியாது, அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும் அப்படின்னா லைட்டாக மட்டும் அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த மஞ்சள் வந்து தெளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக வந்து நீங்கள் வந்து அதை தெளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது நீங்கள் உங்களுக்கு வீட்டில் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து பசு சம்மந்தப்பட்ட அந்த வரட்டியோ இல்லது பசும் சாணமோ அல்லது கோமியமோ கிடைக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை வச்சு இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் வாசலில் வந்து தெளிக்கிறது அப்படின்றது உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி தாயாரை நிச்சயமாக அழைத்து கொண்டு வந்து கொடுக்கும். இதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டநிலை, தரித்திர நிலை இதெல்லாமே நீங்கி சகல செல்வங்களும் உங்களை வந்து சேரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.